ப்ரே ஃப் த லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார கடக்கிக்கிற எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வருஷத்தில் 12 மாதம் துவங்கிடுச்சு இல்லையா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதைத்தலைப்பு என்ன தெரியுமா? வெளிச்சம் நல்லது. ஆமாம் பிள்ளைங்களா, இது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனதே வெளிச்சம் தான். அப்போ இந்த வெளிச்சத்தை வச்சு நம்ம என்ன கற்றுக்குறோம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு அப்பாவும் பையனும் பார்க்க போகிறோம். அப்பா பேர் ஜெரேமியா, பையன் பேர் டேவிட். இந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க அப்பா சொல்வதெல்லாம் என்ன பண்ணுவான், டேவிட் கேட்பான். அவங்க அப்பா எப்போவுமே டேவிட் கிட்டே என்ன தெரியுமா சொல்வாங்க, நீ எப்போவுமே ஒரு டார்ச் லைட்டை பேக்கில் வச்சுக்கணும், ஒருவேளை கரண்ட்டு நான் வீட்டில் இல்லாத நேரம் கரண்ட்டு போச்சுன்னா அந்த டார்ச் லைட் உனக்கு யூஸ் ஆகும், நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் என் டார்ச் லைட் வச்சுக்கணும், எங்கே போனாலும் இந்த டார்ச் லைட் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஜெரேமியா அப்பா. டேவிடும் நல்ல பையனை அது வச்சுருப்பான், ஆனால் அவனுக்கு அது கொண்டு போவே பிடிக்காதுன்னா பார்த்துக்கோங்க. ஒரு நாள் ஜெரேமி அப்பாவும் டேவிடும் எங்கே போகிறாங்க, ஒரு கேம்புக்கு போகிறாங்க. அது எப்படியும் ஒரு அடர்ந்த காடு, அங்கே வந்து மிருகங்கள்லாம் இல்லை, ஆனால் அங்கே போய் ஒரு நாள் தங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸ் தான். அது வந்து சாட்டர்டேங்கிறதுனால ஜெரேமி அப்பா வந்து டேவிடை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனப்போ அவங்க அப்பா வந்து டென்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த வெளிச்சம் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, டென்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நைட்டுக்கு தேவையான இந்த விறகெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க, அப்போ தான் நெருப்பு பற்ற வைக்க முடியும்ட்டு. அப்போ ஜெரேமி அப்பா வந்து, இது டேவிட் நீ இங்கேயே உட்காரு, இந்த கம்பை பிடிச்சிட்டு உட்காரு, நீ எங்கேயும் போயிடக்கூடாது, அப்பா வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜெரேமி அப்பா சொன்னாங்க, கொஞ்சம் பர்பிள் கலர் பால், அதாவது வயலட் கலர் பால் அவன் கையில் கொடுத்து, நீ வந்து எங்கே போனாலும் இதை ஒவ்வொன்றா போட்டு போ, அப்போது அது இது உனக்கு வழிகாட்டும், நீ எங்கேயும் போகக்கூடாது, ஒரு வேளை நீ தொலைஞ்சி போகிற மாதிரி இருந்தாலும் அது உனக்கு வழிகாட்டும்ட்டு கொஞ்சம் பால்ஸும் டேவிட் கையில் கொடுத்துட்டு போனாங்க. டேவிட் என்ன பண்ணா, அப்பாவுக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தான், அப்பா வர மாதிரியே இல்லை. அதனால என்ன தெரியுமா பண்ணிட்டான் டேவிட் வந்து, அந்த அறுத்து விட்டு கிளம்பி போயிட்டான், கிளம்பி போயிட்டான். அந்த அவங்க கிளம்பி போகும் யார் வந்தா, அவங்க அப்பா வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தா கீழே என்ன இருக்குது, அவங்க அப்பா சொன்ன பர்பிள் கலர் போல் ஒவ்வொன்றா போட்டு டேவிட் கிளம்பி போயிட்டான். அவங்க அப்பா தேடி போல அவன் எப்படி வந்தவன்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க, அவனுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு இது வச்சுருந்தாங்க, அதனால் அவங்க அப்பா பயப்படலை. அப்போ இப்போ என்ன பண்ணுறான் டேவிட், காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கான், அந்த ஒவ்வொரு போலாக போட்டு போட்டு போயிட்டே இருக்கான். நைட் ஆயிடுச்சு, வெளிச்சிட்ட காணும், கொஞ்ச நேரம் அந்த கம்பை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ என்ன வருது, கொஞ்சம் கொஞ்சமாக டேவிட்க்கு பயம் வரவ ஆரம்பிக்குது. பயம் வந்தோடனே டேவிட் என்ன தெரியுமா பண்ணால், கண்ணை மூடிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான், அப்பா வேணும் அப்பா வேணும்ன்ட்டு. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அழுதுப்பான், ஏன்னா ஃபுல் இருட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய மரம் இருந்துச்சு அந்த இடத்துல எப்படி இருக்கும், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்ல, இருட்டாக இருந்தோடனே அவன் ரொம்ப பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்படி இருக்கும்போது தான் டேவிட் வந்து, இப்படி கண்ணு மூடிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அவன் கண்ணில் எதோ லைட் படுற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா அந்த பர்பிள் கலர் பால்லாம் ரேடியம் பால் மாதிரி இருட்டில் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. டேவிட்க்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா நம்ம வழியெல்லாம் இந்த பாலை போட்டுட்டு வந்தோமே, இதெல்லாம் ஒளி கொடுக்குறேன்ட்டு. அப்போதான் டேவிட்க்கு இன்னொன்று ஞாபகம்ச்சு, அவங்க அப்பா எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, டார்ச் லைட் இல்லையா, இது வந்து டேவிட் பேக்கில் இருக்குது. இருந்தோடனே அவன் அதையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், டார்ச் அடிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கான். இப்போ அவனுக்கு 2 வெளிச்சம் இருக்கும், என்ன இது வழியெல்லாம் என்ன இருக்குது, ரேடியம் பால். அப்போ இது கண்டிப்பாக அவன் இதுக்கு போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு செஞ்சு, கையில் என்ன இருக்குது டார்ச் லைட், அதுவும் அவனுக்கு மற்ற இடத்துல என்ன இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு அந்த லைட்டு. அதனால அவன் நடந்து போயிட்டே இருக்கான். இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் பெரிய நெருப்போட வெளிச்சம் தெரியுது. அது யார் பண்ணது, டேவிடோட அப்பா ஜெரேமியா பண்ணது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பா கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சி, சாரிப்பா நீங்கள் சொன்னதை கேட்காம பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் கொடுத்த நான் ஒரு வேலை தொலைஞ்சி போனாலும் எனக்கு ஒரு வழி சொன்னீங்களா, அதை படி ஃபாலோ பண்ணேன்ப்பா அப்படின்னு. ஜெரேமியா அப்பா, நல்ல பையன்ப்பா, நீங்கள் என் ஃபஸ்ட் டைம் பேச்சுக்கு கீழ்படல, நீ கீழ்படியாமல் போயிட்ட, ஆனால் நான் சொன்ன ஆலோசனைகள் உனக்கு ஞாபகம் இருந்தது கை கொண்ட பார்த்தியா, அதுதான் இன்னைக்கு என்ன உன்னை என்கிட்ட கூட்டி சேர்த்துச்சு, நீ மெலிப்படி பண்ணாத டேவிடுன்னு சொன்னாங்க. அப்போ ஜெரேமி அப்பாவும் டேவிட் என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி நைட்டு ஒட்டுக்கா ஸ்டே பண்ணி சுற்றிலாம் வெளிச்சோம் நெருப்பு எல்லாமே இருக்கு, சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கும் நம்மளும் என்ன பண்ணுறோம் தெரியுமா பிள்ளைங்களா, டேவிட் போல் கஸ்தூரிய பேச்சுக்கு கீழ்படியாமல் கிளம்பிடுறோம் இல்லையா. அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன வெளிச்சோம், இப்போ அவங்க அப்பா அவங்க கிட்டே என்ன கொடுத்துருந்தாங்க, பர்பிள் பாலும் டார்ச் லைட்டும், அதை அவனுக்கு வழி காட்டுச்சு இல்லையா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கையில் என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா, நம்ம பாவம் செய்யும் போதுலாம் நம்ம விலகி போகிறோம், ஆனால் கர்த்தர் நம்ம கையிலேயே ஒரு பொக்கிஷன் கொடுத்துருக்காரு, அது என்ன தெரியுமா,
வசனம்தான். சங்கீதம் 119 105 இருக்குது. கர்த்தருடைய வசனம் தான் என்னது, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அந்த பர்பிள் லைட் எப்படி அவனுக்கு பாலில் அவனுக்கு வெளிச்சம் கொடுத்துச்சோ, நம்ம பாதைக்கு வெளிச்சம் என்னது, கர்த்தருடைய வசனம். அந்த ஒளி என்ன தெரியுமா, ஏசப்பா தான் மெய்யான ஒளி. ஏசப்பாவோடு நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த டார்ச் லைட் எப்போவுமே அவன் கூட இருந்துச்சு. ஆனால் அவன் தான் பிரயோஜனப்படுத்தலை. ஆனால் இன்றைக்கும் ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, ஆனால் அவருடைய ஒளியில் நம்ம வந்து பிரவேசிக்கிறதுல, அவருடைய ஒளியை நம்ம ஒளியில் நடக்கும் போது தான் நம்மளும் என்ன மாற முடியும், வெளிச்சமாக மாற முடியும். இன்றைக்கி இந்த வசனமும் ஏசப்பா வந்து நம்மளை எங்கே கொண்டு செல்ல முடியும், பரலோகம் கொண்டு செல்ல முடியும். இல்லைங்களா, உங்களுக்காக இன்னொரு வசனம் சொல்கிறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல வந்து இருள் இருக்காது இல்லையா. யோவான் 3:19-20-21 என்ன இருக்குது தெரியுமா, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலாம் மிதலை விரும்புகிறது இந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. ஏசப்பா இந்த உலகத்தில் வந்தாங்க, ஆனால் எல்லாரும் நம் தப்பு செய்வதனால ஏசப்பா கிட்ட வர விரும்புறதில்ல, அதனால தான் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. பொல்லாங்க செய்கிறவன் ஏன் தெரியுமா, ஒளியை பகைக்கிறான், அவன் கிரியை வந்து கண்டிக்கப்படும். ஆமாம், ஏசப்பாட்டு வரும்போது பொய் பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்வது பொல்லாங்க செய்கிறவங்களுக்கு பிடிக்காதனால அவங்க ஏசப்பாவை பகைக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தின்படி அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தோன்னு வைங்களேன், நம்ம ஏசப்பாட்டு வருவோம். அப்படி வரும்போது நம்ம கிரியை வந்து தேவனுக்குள்ளாக இருக்கும். ஏசையா தீர்க்கதரிசி இன்னொன்று இருக்குது என்ன தெரியுமா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் இருந்தவங்களுக்கு வெளிச்சம் ஊடிட்டது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டது, ஏசபாவை குறித்து தான். இது ஏசையா 9 அதிகாரத்தில் சொல்லப்படுது, எங்கே தெரியுமா நிறைவேறுது, மத்தேயு 4:14-17 நிறைவேறுது. அப்போது ஏசப்பா என்னது, இன்னொரு வசனம் நம்மளுக்கு வெளிச்சம் இல்லையா, நீதிமொழிகள் 6:23 இருக்குது, கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ வழின்ட்டு இருக்குது. அப்போது அந்த விளக்கு நம்ம கிட்டே இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெளிச்சத்தில் நடக்க முடியும். அப்போ போதக சிச்சை தான் ஜீவ வழின்ட்டு இருக்குது, ஏசப்பா தான் வழி இல்லையா. அப்போ ஏசப்பா சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு, மத்தேயு 4:17 இருக்குது, அது முதல் ஏசு மனம் திரும்புங்கள் பல்லோகராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இன்னைக்கும் ஏசப்பா நமக்கிட்ட அதான் சொல்கிறாங்க, மனம் திரும்புங்கள் பல்லோகராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அப்போ இது நம்மளுக்கு எப்படி தெரியும், அவருடைய வசனத்தின் வாசிக்கிறது மூலமாக தான் நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று தெரியுமா, ஆதியாகம 1:3 இருக்கு, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இதுலையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இருள் கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லைங்களா, அவர் என்ன தெரியுமா பண்ணார், வெளிச்சத்தையும் இதுலையும் பிரித்தார், வெளிச்சம் தான் நல்லதுன்னு சொன்னார். அப்போ வெளிச்சம் நல்லதுன்னு சொன்ன தேவன் நம்மளுக்கு ஒளியாக ஏசப்பாவை தந்தாங்க, விளக்காக நம்மளுக்கு வசனத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளை எப்படி இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். அன்னைக்கு அவன் கையில் டார்ச் லைட்டும் அந்த பர்பிள் பால் இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குது தெரியுமா, வேதம் வெளிச்சமாக இருக்குது, கட்டளை விளக்காக இருக்குது, போதக சிச்சு ஜீவ வழியாக இருக்குது. நம்ம வேதத்தின் வெளிச்சத்தில் அந்த வசனத்தில் நம்ம நடக்கும்போது அது நம்மளுக்கு தீபமாக இருந்து, நம்ம எங்கேருந்து பிதாக்கிட்டேருந்து தப்பு செய்யும் போதெல்லாம் பிரிஞ்சு வரோம் இல்லையா, அது நம்ம பரலோக பிதாக்கிட்டே நம்ம கூட்டி செல்லும். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், வேதம் வெளிச்சமாக இருக்குது, வேதத்தின்படி நடக்கணும், ஏசப்பா சொன்ன வழியில் மனந்திரும்பணும், கட்டளையை ஃபாலோ பண்ணும். எனக்கு கட்டளை வேணாம், இந்த விளக்க நீங்கள் தூர இருந்துச்சிட்டிங்கன்னு வைங்க, நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்காது. இன்றைக்கும் ஏசப்பா சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வாழ்ந்தோன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு வெளிச்சம் கிடைக்காது. வெளிச்சம் கிடைக்கலன்னா நம்ம கரெக்டான பல்லவத்துக்கு போக முடியாது. இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம் சொல்கிறாங்க, நீங்கள் வெளிச்சின் பிள்ளைகள்னு எபேசி ரஞ்சியத்தில் இருக்குது. இன்னொரு வசனம் தெரியுமா, 2 கொரிந்தியர் 6:14 இருக்குது, வெளிச்சத்துக்கும் இதுலுக்கும் ஐக்கியமே இல்லைன்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், வேதத்தின் பற்றி நடக்கணும், ஏசுவ மற்றவங்கிட்ட சொல்லணும், பரலோக வாழ்வை நாடணும். இன்னைக்கு நம்ம கையில் விளக்கு இருக்குது, வெளிச்சம் இருக்குது, ஒளியாக ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, ஏற்றுக்கொள்வோமா, நம்ம கட்டளை ஃபாலோ பண்ணி வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கும்போது ஒளியாக ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்னவா மாறுவோம், உலகத்துக்கு வெளிச்சமாக மாறுவோம். அப்படி வெளிச்சமாக மாறினாதான் நம்ம எங்கே போக முடியும், இந்த போதக சிச்சையில் நடக்கும்போது ஜீவ வழி உண்டாகும். ஜீவ வழியில் நம்ம எங்கே ஏசப்பா நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, பரலோகம் கூட்டிகிட்டு போவாங்க. அன்னைக்கு வந்து டேவிட்கிட்ட அந்த டார்ச் இல்லைன்னு வைங்க, அந்த அவன் அந்த இது இல்லைன்னு வைங்களேன், அவன் அப்பா கிட்டே போயிருக்க முடியாது. இன்றைக்கி நம்மளுக்கு டார்ச்சா விளக்கா நம்மளுக்கு வந்து வேதம் இருக்குது, கட்டளை இருக்குது, அதுக்கு கீழ்ப்படிவோமா, ஏ அது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஏசப்பா கிட்டே கூட்டிகிட்டு போகும், நம்ம பரலோகத்துக்கு செல்லலாம். பிள்ளைங்களா தப்பு செய்யக்கூடாது சரியா, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும், ஏன்னா வெளிச்சம் நல்லதுன்னு தான் கர்த்தர் சொன்னார். பாவம் என்னது, இருள், மரணங்கிறது இருள், அந்த மரணத்துலேருந்து ஜெயித்திலேருந்து ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறணும். ஜெபம் பண்ணலாமா.
எங்கள் அன்பின் பல்லோப்பிடாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. வெளிச்சம் நல்லதுன்னு சொன்னீங்களப்பா, இன்றைக்கி எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுன்னு ஜெபிக்கிறேன். இந்த கதை கேட்குற எல்லாத்தையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுதுங்க அப்பா. இனிமேல் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுக்கும் பாவத்துக்கு சம்மந்தம் இல்லை. உரிய வசனமாகிய அது உரிய வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபமாக இருக்கிறதுக்கு நன்றி. உரிய கட்டளை எங்களுக்கு விளக்காக இருக்கிறதுக்கு நன்றி. அன்றைக்கி தேவட அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி வரும்போது அவங்க அப்பாட்ட சேர்த்த மாதிரி நாங்களும் இந்த பைபிளை ஃபாலோ பண்ணி அந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது, இசப்போ கூட நடக்கும்போது உங்கள் இடத்துல வந்து சேருவோம் கர்த்தாவே. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஃபஸ்ட் நிறைய இந்த கதை கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுங்க அப்பா. நாங்கள் மனம் திரும்பி பல்லவராட்சியத்துக்கு பிரவேசிக்கிற பிள்ளைகளாய், பல்லவராட்சியத்துக்கு வருகிற பிள்ளைகளை எங்களை மாற்றும் நாங்கள் செபிக்கிறோமையா. இதப்படி செய்ய பொறுக்கா நன்றி. நாங்கள் மனம் திரும்பி வளர்க்கிறவை பாராட்டுங்க. இதப்படி செய்து மகிமப்பட பொறுக்கா நன்றி தாப்பனே. பிதாகுமாரன் பிரசனம் கூட ஆனக்குள்ளும் செலுத்தும் பிதாவே. சகல தொழில்கான மகிமிற்கு செலுத்தம் கர்த்தாவே. மீட்பெரும் தசமருக்கு வேஸ்கிறீடின் ஜவங்களை மென்றால் முடியாது இருக்கிற மகிழ்ச்சினால பிதாவே. ஆமேன். பிள்ளைங்களா, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சம் நல்லதுன்னு சொன்ன தேவன் நம்மளுக்கு பைபிளை கொடுத்துருக்காங்க, ஏசப்பாவை கொடுத்துருக்காங்க. ஏசப்பா கூட நடந்து பைபிளை ஃபாலோ பண்ணி நம்மளும் பல்லவத்துக்கு செல்லலாம். சரியா, ரெடியா? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. அக்கா அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.